இந்த இந்த இறை அப்படின்றது பொருளாக இல்லை, பொருளுக்குள் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. தண்ணீர் இருக்கிறது, தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டான் ஆகிய அந்த இறையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தால் தண்ணி தண்ணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உயிரோட்டம்னா உயிரோடு இருக்கிறது கிடையாது, உயிர் தன்மையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் உயிரோட்டம். உயிரோட்டம் நன்றாக இருந்தால் உங்களுடன் என்னாகும், சிலிர்க்கும். எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஒரு தேனை கண்டு ஒரு வண்டு செல்கின்றதோ அதுபோல அதுபோல இந்த கரிஷ்மா இருக்கிற இடத்துல இறைவன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுவார். குருவே சரணம். நான் சந்திரகலா செஞ்சியிலிருந்து பேசுகிறேன். குருஜி மகாவிஷ்ணு அவர்கள்கிட்ட April 2023 அன்று தீட்சை வாங்கின அன்னைய தினத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அனைத்து மாற்றங்களையும் கொடுத்து மன நிறைவாய் வாழ்வதற்கு வழிகாட்டிய இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். குருவே சரணம். தட் அல்டிமேட் சுப்ரீம் பவர், அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுங்க. யூ கேன் கால் இட் அஸ் காட் ஆர் நேச்சர் ஆர் சம் அதர் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆர் குரு, யூ நேம் இட் வாட் எவர். ஐ டோன்ட் பாதர் அபவுட் த நேம்ஸ். ஐ மெயின்லி கம்மிங் அபவுட் த வேர்ப், நாட் அபவுட் த ஆப்ஜெக்ட். நீங்க இப்ப இதை ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது, தன்மையாக இருக்கின்றது. இந்த இந்த இறை அப்படின்றது பொருளாக இல்லை, பொருளுக்குள் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. இப்போ காற்று உங்களுக்கு கிடைக்குது, காற்றுல இருக்கக்கூடிய இறையை எடுத்துட்டீங்கன்னா காற்றுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நெருப்பு இருக்குது, நெருப்புக்குள்ள இருக்கக்கூடிய இறையை தனியா பிரிச்சு எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க ஃபோட்டான் கதிர், இறைனா ஃபோட்டான் ஒளி பொருள்னு அர்த்தம், ஜோதின்னு அர்த்தம். புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை தாண்டி ஒரு பொருள் இருக்கு, ஃபோட்டான் இருக்கு. அந்த ஃபோட்டானை எடுத்துட்டீங்க அப்படின்னா நெருப்பினால் ஏதாவது பயன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தண்ணீர் இருக்கிறது, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரானை தாண்டி அதுல இருக்கக்கூடிய போட்டான் ஆகிய அந்த இறையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தா தண்ணி தண்ணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உயிர் தன்மை இருக்க வேண்டும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்ன இருக்கணும், உயிரோட்டம் இருக்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உயிரோட்டம். ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா முதல்ல செக் பண்ண அந்த வீட்டோட உயிரோட்டத்தை தான் செக் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, பேய் பிசாசு இருக்கா, இல்லை இங்கே உண்மையாகவே ஏதாவது நல்ல தேவதைகள் இருக்கா, இல்லை மகான்கள் இருக்காங்களா, இல்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கா, இல்லை நம்ம கால் வைக்கிற வீட்டுக்கு அடியில் ஏதாவது தகுடு கீடு பதிச்சு வச்சுருக்கிறானுங்களா, இல்லை வேற ஏதாவது புனங்கினம் ஏதாவது புதைச்சி வச்சுருக்கானுங்களா. இதான் அந்த இடத்துல உயிரோட்டம் இருந்ததுன்னா தீய சக்திகள் வராது, உயிரோட்டம் இல்லைன்னா தீய சக்திகள் வந்துடும். உயிரோட்டம் எப்போ வரும், இறை இருந்தால் தான் உயிரோட்டம் வரும். ஏன்னா உயிரோட்டத்துக்கு இன்னொரு பேர் இறைவன். உயிர் ஓட்டம் பாருங்க, அந்த பேரை பிரிச்சிங்கனாவே அதில் அர்த்தம் இருக்கு. உயிரோட்டம்னா என்ன, உயிர் கூட்டல் ஓட்டம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் ஓடுதுன்றான். என்ன சொல்றான், உயிர் ஓடுதுன்னா என்ன அர்த்தம், உயிரோடு இருக்கா செத்துருச்சுன்னு அர்த்தமா? எவ்வளோ அர்த்தம் பாருங்க, எவ்வளோ டீப்பாக போக போக. இந்த தமிழ் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த மொழி உலகத்துலேயே எங்கேயும் கிடையாது. நீ ஆராய்ச்சி பண்ண பண்ண தத்துவம் தான், ஆராய்ச்சி பண்ண பண்ண தத்துவம் தான், டீப்பாக போக போக தத்துவம் தான், ஆழமாக போக போக தத்துவம் தான். இந்த உயிரோட்டமானது இப்போ இப்போ உங்களுக்குள்ள உயிரோட்டம் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்கு உயிரோட்டம் உங்களுக்குள்ள, நீங்களாம் சொல்லிக்கோங்க வாய்க்கலையே. ஆமாம் எனக்குள்ளே உயிரோட்டம் இருக்குது, நான் உயிரோட்டத்தோடு தான் இருக்கேன். உயிரோட்டம்னா உயிரோடு இருக்கிறது கிடையாது, உயிர் தன்மையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் உயிரோட்டம். ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உயிரோட்டம் இருக்கான்னு கேட்டால் சொல்லுவேன், இருக்கு இதுக்கு, இதுக்கு உயிரோட்டம் இருக்கு, இதுக்கு உயிர்த்தன்மை இருக்குன்னு. உங்களை பார்த்தா சிலிர்க்கணும் என் உடம்பு, என்ன ஆகணும், அது எப்படிங்க சிலிர்க்கும், சிலிர்க்கும். உயிரோட்டம் நன்றாக இருந்தால் உங்களுடன் என்னாகும், சிலிர்க்கும். நீங்க இது உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லித்தரேன், அழகு இருக்குதா இல்ல வந்து அழகை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மா இருக்குதா, கரெக்டா பேசணும். அழகு ஈர்க்கிறதா, அழகை தாண்டி இருக்கக்கூடிய கரிஷ்மா ஈர்க்கிறதா? கரிஷ்மாவை ஈர்க்குது ஒன்னு இப்படி ஆட்டுங்க.
இல்லை இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை ஆமான்னு சொல்லுங்க. கரிஷ்மா இருக்குதா, அழகு இருக்குதா? சரி, அழகுன்றவங்களாம் கை தூக்குங்க. என்ன ஒரு கை கூட ரைஸ் ஆகுது? கரிஷ்மான்றவங்களாம் கை தூக்குங்க. அதை கேட்கல முதல்ல, அதெல்லாம் முதல்ல கேட்கணும். அதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான். நான் பாட்டுக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி நானும் பேசிட்டு போயிட்டேன். கேட்க வேண்டியதான் உங்களுடைய அந்த ஒரு அப்பியரன்ஸுங்க. அப்பியரன்ஸ்னா அது அழகு, அழகை தாண்டி ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஈர்ப்பு, ஈர்ப்பு ஆறானும் சொல்லும். ஆறா தனி வீடு, ஆனா அந்த ஆறா தான் அந்த அந்த ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. அதுதான் கரிஷ்மான்னு சொல்ல. அந்த ஆறா செய்யக்கூடிய அந்த வேலைக்கு பேர் தான் அந்த கரிஷ்மா. பார்த்தா இவ்வளவு கரிஷ்மாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது 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 அழகுல வருதா இல்ல கரிஷ்மால வருதா இப்ப சொல்லுங்க. கரிஷ்மாலதான் ஒரு அழகுல வராது. கரிஷ்மா இருந்தாதான் அழகாவே தெரியலன்னா கன்றாவியா தான் தெரியும் அது பாக்குறதுக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த அழகை தாண்டி ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அதான் அந்த கரிஷ்மான்னு சொல்றது. அதாவது ஒரு ஆள் நீ ஒரு சில வேலை பார்த்தீங்கன்னாவே அது தெரியும். நீ அவங்க எது பார்த்துருக்க வேணாம், பேச வேணாம், அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம், பார்த்தாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயிர்த்தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ள. அவங்களுக்குள்ள என்ன ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம், உயிர்த்தன்மை ஜாஸ்தி இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அட்ராக்ஷன் பவர் அதுக்கு இருக்கு. எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பூல இருக்கக்கூடிய ஒரு தேனை கண்டு ஒரு வண்டு செல்கின்றதோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு 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 சக்கரை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஒரு எறும்பு செல்கின்றதோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீரியும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு மயிலும் செல்கின்றதோ, அது போல இந்த கரிஷ்மா இருக்கிற இடத்துல இறைவன் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருவார். இந்த கரிஷ்மா எப்போ வரும், கிராப்ல ஆர்டர் பண்ணா வந்துருமா, எப்போ வரும், எப்படி வரும், தியானம் செய்தால் வரும். அப்புறம் சொல்லுங்க ரெண்டாவது. வேற என்னப்பா, மாபெரும் ஞானிகள்லாம் இருப்பீங்க போலயே, வேற லெவல். ஓகே சூப்பர். கருணையாக இருந்தால் வரும். முதல்ல என்ன சொன்னீங்க, மெடிடேஷன். ரெண்டாவது அப்ரிஷியேட் தட். ஓகே சூப்பர். மூணாவது வேற லெவல், டோட்டல் சரண்டர்ல இருந்தா வரும். அப்புறம் தவமும் மெடிடேஷனும் வேற வேறையா, வேற 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 எப்படி இருந்தா வரும், தான தர்மம், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், மந்திரம் சொன்னால் வரும், சேவை செய்தால் வரும், மூச்சு பயிற்சி செய்தால் வரும், ஞான விளக்கங்கள் கேட்டால் வரும். இப்ப நான் ஏன் உங்களை அடிக்கடி இந்த சத்சங்கெல்லாம் நான் கேட்க சொல்றேன்னா, உங்க கரிஷ்மா இம்ப்ரூவ் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. ஒரு கை தேறிய குரு, நான் ஒரு வீணா போன குரு என்னை விட்டுருங்க, கை தேறிய குருவை சொல்றேன். ஒரு நல்ல குரு எங்கேயாவது நீங்க பாக்குறீங்கன்னா, அடிக்கடி அவங்களை மீட் பண்ணி அவங்க அவங்க ஆறால உட்கார அவங்கெல்லாம் கிலோமீட்டர் கணக்குல ஆறா வச்சிருப்பாங்க. ஆறா எத்தனை எவ்வளவு வச்சிருப்பாங்க, கிலோமீட்டர் கணக்குல ஆறா வச்சிருப்பாங்க. அந்த ஆறால உட்கார நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், கேட்பதற்கு இனிமை. இந்த இவர் எழுதுவார்ல திருவள்ளுவர், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்ற அறியும் ஐம்புலனும் இந்த இந்த உடம்புல இருக்குன்றாருல, அந்த மாதிரி ஒரு என்லைட்டன் பீயிங்கோட நீங்க டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய கரிஷ்மா, அவர்களுடைய ஆரா உங்களை சுத்தப்படுத்தும். இன்னொன்னும் பண்ணும், இன்னொரு குரு, ஒரு குருவோட நீங்க ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணவும் கூடாது. அதுவும் ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படின்னா நாளையிருந்து கூட டிராவல் பண்ணிடலாம்னு நினைச்சிடாதீங்க. பின்னாடியே கேட்ட போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பாவ செயல்கள் உங்க வாழ்க்கையில ஜாஸ்தி பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு குருவை நீங்கள் சந்திக்கும் போது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாங்குறீங்க. அவரு நல்லா அற்பான ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னா, உங்களை போட்டு உருட்டி பெரட்டி எடுக்க போறாங்க, பிச்சு மேய போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குரு தொட்டவுடன் சாக்கடை கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க பண்ண மொத்த தப்பும் உங்களுக்கு கையில போட்டு மிதிக்கும், காலில் போட்டு மிதிக்கும், கத்தி எடுத்து வெட்டும், தூக்கி போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கும், நினைத்து பார்க்க முடியாத ப்ராசஸ பண்ணி ஃபுல்லா உங்களை ரீசைக்கிள் பண்ணி ஜீரோ ஆக்கி நான் ஏண்டா வாழ்றேன்ற நிலைமைக்கு கொண்டு போய், அதுக்குள்ள
மகாவிஷ்ணு என்பவர் மானம் கெட்டவர், வீணா போனவர், இவரால் தான் என் வாழ்க்கையில் நான் நாசமா போய்விட்டேன், இவர் இப்படி எல்லாம் தோணும். இதுக்கெல்லாம் நாங்க கவலைப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா, எங்களுக்கு எங்கள் குருமார்கள் கொடுத்த உத்தரவு, எப்பா நீ போய் அவன்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்க, அதை கேட்க மாட்டான். நீ என்ன பேசினாலும் நான் கருவேப்பிலை வாங்க போறோம்மா. நீ எவ்வளவுதான் ஞான விளக்கு நீ கொடுத்தனா கூட ஃபைனலாக அவன் என்ன சொல்லுவான், எவ்வளவு பணம் தான் கேட்க போறான். நீ என்ன பேசினாலும் என் குடும்பம் நல்லா இருக்குமா, என் பொண்டாட்டி நல்லா இருப்பாளா, என் குழந்தை நல்லா இருக்குமான்னு தான் கேட்பானே தவிர, ஒருபோதும் நான் ஞானம் அடைய வேணாம் ஒருத்த வாயிலிருந்து கூட வராது. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேராக கிணத்துக்கிட்ட கூப்பிட்டு போ, சரிங்க, கீழே குனிஞ்சு பாருன்னு சொல்லு, என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. அவனும் குனிஞ்சு பார்ப்பான், நீச்சல் தெரியுதா தெரியலான்னு கேட்காத ஓங்கி ஒரே மீதி உள்ள தள்ளி விட்றன்ட்டாங்க. சீரியஸ்லி, ஏன் உங்களை உள்ள தள்ளிவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, கேள்வி ஓவரா கேக்குறீங்க, நான் உயிர் பொழைச்சிருவேனான்னு கேக்குறீங்க, இது எங்க கொண்டு போய் விடுன்னு கேக்குறீங்க, இதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தேன்னு கேக்குறீங்க, இதுக்கு பதில் சொல்லியெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கலாம் முடியாது. நீங்களா நீந்தி, நீங்களா தெரிஞ்சு, நீங்களா மேல வந்தீங்கன்னா உண்டு. அதை விட்டுட்டு என்னுடைய மொத்த ஆன்மீக தகவல்களையும் மொத்த ஆன்மீக ரகசியத்தையும் நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுதான் நான் கத்துக்க போறேன்னு நினைத்தீர்கள் என்றால் ஒருபோதும் முடியாது. அதனால்தான் ஆன்மீகம் தைரியமானவர்களை தவிர வேற யாருக்கும் இந்த ஆன்மீகம் சித்திக்காது. ஏன் இன்னைக்கு சொல்றேன், இன்னும் நீங்க 100 சத்சங்கம் வந்தீங்கனாலும் நீ இறைவன்லாம் ஆக முடியாது. பட் இந்த 100 சத்சங்கம் வராம ஒரே ஒரு சத்சங்கம் அட்டன் பண்ண ஒரே ஆள் சாக துணிந்து விட்டார் என்றால் அவருக்கு இந்த ஞானம் கிடைத்துள்ளது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.